இப்போ இந்த வைரஸ் தொற்றால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் சில மாதங்களாகவே ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு தான் இருக்கு. இதனால அனைத்து விதமான படப்பிடிப்புகளும் எல்லாமே ரத்து செய்யப்பட்டு இருக்கு. சின்ன திரை படப்பிடிப்புகளும் சினிமா படப்பிடிப்புகளும் இப்ப நடத்த விடாம இந்த வைரஸ் தொற்று அந்த அளவுக்கு இந்தியாவில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. இதனால திரைத்துறையினர் வருமானமும் இல்லாமல் தவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு நாள் சாப்பாட்டுக்கே என்னடா பண்ணுறதுன்னு அப்படி ஒரு வழி இல்லாமல் ரொம்பவும் திண்டாட்டி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் தளர்வுகளோட கொஞ்சம் படப்பிடிப்புகள் நடத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் முன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனாலேயே நிறைய பேர், அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்க தொழிலாளிகள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் பலரும் வேறு தொழில்களுக்கு மாறிட்டதாக சொல்லப்படுதுங்க. இப்படி ஒரு நிலையில தான் கொரோனா சமயத்தில் வேலை இல்லாமல் பணக்கஷ்டம் ஏற்பட்டு நடிகை ஒருவர் கொள்ளையடிக்கும் நிலைமைக்கு போயிருக்கிறாங்களாமா. சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தெய்வமகள் சீரியலில் பிரகாஷின் இரண்டாவது அண்ணியாக நடித்தவங்க தான் நடிகை சுசித்ரா. அது மட்டும் இல்லாமல் இவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரண்மனை கிளை அப்படிங்கிற சீரியல்களை நடிச்சுட்டு வந்தாங்க. நடிகை சுசித்ரா கார் ஓட்டுநரான மணிகண்டன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுசித்ராவுக்கு இது இரண்டாவது திருமணம் கூட சொல்லலாம். கார் ஓட்டுநரான மணிகண்டனுக்கும் பரவிட்டு வந்துகிட்டு வந்த வைரஸ் தொற்றால சரியா வருமானம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தது. அதனால இவங்களுடைய குடும்பமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதே போலதான் படப்பிடிப்புகள் ஏதும் இல்லாம சூழ்நிலையில திருவிழாவிற்கும் வருமானம் இல்லாம போனதுன்னு சொல்லலாங்க. இவங்களுடைய, அதாவது தெய்வமகள் சீரிய சுசித்ராவுக்கும் படப்பிடிப்பு இல்லாதனால இவங்களும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் சென்னையில தான் வசிச்சுட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு நிலையில மணிகண்டனுடைய அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகையெல்லாம் திருடி வர சொல்லி மணிகண்டனையுமே கூறியிருக்கிறாங்களாமா சுசித்ரா. அதாவது தெய்வமகள் சீரியல் சுசித்ராவோட கணவர் வீட்டிலேயே, அதாவது அவங்களுடைய அப்பா வீட்டிலேயே பணம் நகையெல்லாம் இருந்தால் திருடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க நடிகை சுசித்ரா. அது மட்டும் இல்லாமல் மனைவி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கடலூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா வீட்டில் போய் கொள்ளையடிக்க போயிருக்கிறாங்க மணிகண்டன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த வீட்டில் இருந்த 18 சவர நகை, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபாய் பணத்தையும் திருடி போயிருக்கிறாரு. இந்த திருட்டு சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட எப்படியாவது அவங்களுடைய அப்பா காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய அப்பா கொடுத்துருக்கிற புகாரின் பேரில் மணிகண்டனை போலீஸார் கைது செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை சுசித்ரா, அதாவது இந்த திருட்டு வேலையை செய்ய சொன்னவங்க நடிகை சுசித்ரா இப்போதைக்கு தலைமறைவும் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த திருட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நிலையில் வேலை முடிஞ்சிட்டு வந்துட்டு வர வழியில் தேசிங், அதாவது நடிகையோட மாமனார் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததும் நகைகள் திருடப்பட்டு இருந்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சாமா. அதோட மகன் மணிகண்டன் மீது சந்தேகம் அடைந்த அவர் தொடர்ந்து பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாருங்க. அதன் பேரில் விசாரித்த போலீஸாருக்கு தான் பையன், அதாவது மணிகண்டன் தான் திருட்டெல்லாம் ஈடுபட்டிருந்ததை உறுதி செஞ்சாங்க. இதன் மூலமாக அவரை அரெஸ்ட் பண்ணி திருடின நகையையும் 50,000 ரூபாயையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைது செஞ்சதுக்கு அப்புறம் நடிகை சுசித்ரா இப்போ வரைக்கும் போலீஸில் மாட்டாமல் தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் போலீஸ் நடிகை சுசித்ராவை தேடிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்பவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.